வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இடிடபிள்யூ அகாடமி. வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுகளுக்காக ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது தேர்வு 112. அதிலையும் குறிப்பாக தற்போது மாற்றப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின்படி இது தேர்வு 37.3. அது என்ன 37.3னா, நியூ சிலபஸின்படி நம்ம பார்க்குற 37வது தேர்வு தலைப்பு இது. அதில் 3வது பாகம் தான் அந்த வீடியோ, இன்ஃபேக்ட் லாஸ்ட் பார்ட் இந்த வீடியோ. நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்த மாநில நிர்வாக அமைப்புகள் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து தான் இந்த டெஸ்ட்டுக்கான கேள்விகளை பார்க்க போகிறோம். எப்படி இந்த தேர்வுக்கான பாடப்பகுதியை முன்னாடியே அறிவிச்சிருந்தோமோ அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன தலைப்பில் தேர்வுகளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன். நண்பர்களே, இப்போ நம்ம டெஸ்ட்டு 112 பார்த்துட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு முன்னாடி கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 250-300 டெஸ்ட்டுகளை முழு சிலபஸையும் கவர் பண்ணுறதுக்கு தரவாக பார்த்து முடிச்சிருவோம். மாநில நிர்வாக அமைப்புகள் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கோட லாஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறது மாநில நீதித்துறை. அதில் இன்னும் குறிப்பாக உயர்நீதிமன்றம் பற்றிய கேள்விகள் தான் இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். கடின உழைப்புக்கு பிறகும் பல உறக்கமில்லாத இரவுகளுக்கு பிறகும் தான் இந்த மாதிரி முழுமையாக தொகுக்கப்பட்ட தேர்வுகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து இதே உத்வேகத்துடன் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இது மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கிறத ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டெய்லி வர்றதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த தேர்வுகளை நாங்கள் கேட்குற கேள்விகளை எழுதி படிக்க நேரம் இல்லாத நிறைய நண்பர்கள், சார் எங்களுக்கு பிடிஎஃப் கொடுங்கன்னு கேட்குறீங்க. இந்த பிடிஎஃப்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த கேள்விகளை நீங்கள் எழுதி படிச்சிங்க அப்படின்னா இது அப்சல்யூட்லி ஃப்ரீ, ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் சிலபஸ் முடிச்சு கொடுத்துருவோம். ஆனால் இந்த பிடிஎஃப்களை நீங்கள் பெறணும்னா மட்டும் அதுக்கு சிறிதளவு கட்டணம் உண்டு. அதை எதிர்பார்த்தே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மாநில நிர்வாக அமைப்புகள், அதில் மாநில நீதிமன்றங்கள். முதல் கேள்வி, உயர்நீதிமன்ற சட்டம் 1861 கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆகிய பகுதிகளில் உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு 1862. 1862 ஜூன் 26 நாளில், இதுதான் இந்த பர்டிகுலர் டேட், இந்த டேட்டில் தான் கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆகிய பகுதிகளில் உயர்நீதிமன்றங்கள் அழைக்கப்பட்டன. 1862 ஜூன் 26 நாளில் யார் வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? விடை, விக்டோரியா மகாராணி அளித்த காப்புரிமை கடிதத்தின் மூலமாக தான் 1862 ஜூன் 26 சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே எத்தனையாவது பெரிய நீதித்துறை வளாகமாகும்? விடை, 2வது இடம். முதலிடம் லண்டன் நீதிமன்ற வளாகம். இந்தியாவில் 4வது உயர்நீதிமன்றம் 1866 எங்கு அமைக்கப்பட்டது? விடை, அலகாபாத்தில் அமைக்கப்பட்டது. 1950 பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கியது. மாநில அளவில் உயர்நீதிமன்றங்களே மிக உயர்ந்த நீதிமன்றங்களாகும். இருப்பினும் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள் மற்றும் மேற்பார்வையின் கீழ் உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசமைப்பின் உறுப்பு எது? ஆர்டிகல் 214 தான் அவ்வாறு குறிப்பிடுது. 1956 மேற்கொள்ளப்பட்ட எத்தனையாவது சட்ட திருத்தம் 2 அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது? விடை, 7வது சட்ட திருத்தம். 7வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1956. இந்த 7வது சட்ட திருத்தம் தான் 2 அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. 2 அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கும் அரசமைப்பு உறுப்பு எது? சட்ட திருத்தம், 7வது சட்ட திருத்தம், வருஷம் 1956. எந்த உறுப்பு அந்த அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு அளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 231. பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு எங்குள்ள உயர்நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகியவைகளுக்கு சண்டிகர் உயர்நீதிமன்றம் தான் பொது நீதிமன்றம்.
எங்குள்ள உயர் நீதிமன்றம் 7 வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா மற்றும் அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றமாக உள்ளது? கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் தான் 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கான பொது நீதிமன்றமாக உள்ளது, பொது உயர்நீதிமன்றமாக உள்ளது. டெல்லி ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. இதை கேள்வியாக கண்டிப்பாக கேட்பாங்க. டேஷ் ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. விடை டெல்லி. தற்போது வரை இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன? விடை 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒரு பதிவுறு நீதிமன்றம் ஆகும் என குறிப்பிடும் அரசமைப்பு விதி எது? அவ்வாறு குறிப்பிடும் அரசமைப்பு உறுப்பு 215. சட்டப்பிரிவு டேஷின்படி ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கு ஏற்றவாறு நியமனம் செய்கிறார். விடை 216. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை யாருடனான ஆலோசனைக்கு பிறகு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? உயர்நீதிமன்றம்னு வரும்பொழுது இவை அனைத்தும், அதாவது இந்திய தலைமை நீதிபதியை தலைமையாக கொண்ட கொலிஜியம் என்ற அமைப்பு, ஆகவே அதில் இந்திய தலைமை நீதிபதி வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் வேறு யாருடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் என்றால் மாநில ஆளுநருடன். ஆகவே இந்த கேள்விக்கு இவை அனைத்தும் என்பது சரியான விடை. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? நம்பர் 1, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை நாடாளுமன்றம் நிர்ணயம் செய்கிறது, இது சரியா தவறா? நம்பர் 2, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை குடியரசுத் தலைவர் நிர்ணயிக்கிறார், இது சரியா தவறா? விடை சரியானது ஏதும் இல்லைங்க. ஒன்றில் என்ன தவறுனா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை குடியரசுத் தலைவர் நிர்ணயிக்கிறார், உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை நாடாளுமன்றம் நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறதா சரி. நான் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். ஒருவர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகளில் பொருந்தாதது எது? அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், இது தகுதியில் பொருந்துமா பொருந்தாதா? இந்தியாவில் 20 ஆண்டுகள் நீதித்துறை அதிகாரியாக பணிபுரிந்திருக்க வேண்டும், இது பொருந்துமா பொருந்தாதா? 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்க வேண்டும், இது பொருந்துமா பொருந்தாதா? அரசமைப்பின்படி குறைந்தபட்ச வயதேதும் இந்த பதவிக்கு நிர்ணயிக்கப்படவில்லை, இது சரியா தவறா? இதில் பொருந்தாதது ஆப்ஷன் 2. இந்தியாவில் 10 ஆண்டுகள் நீதித்துறை அதிகாரியாக பணிபுரிந்திருந்தாலே போதும், 20 ஆண்டுகள் நான் கொடுத்துருக்கேன், அது தவறானது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் என்ன? விடை 62 வயது வரை. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்களது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பர், இது சரியா தவறா? ஆப்ஷன் 3. ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்கிறார், இது சரியா தவறா? ஒரு நீதிபதி உச்சநீதிமன்றத்திற்கோ அல்லது வேறு உயர்நீதிமன்றத்திற்கோ மாற்றப்படும் போது தற்போதைய பணியை ராஜினாமா செய்ய வேண்டும், இது சரியா தவறா? உயர்நீதிமன்ற நீதிபதியின் வயது குறித்த வினா எழுந்தால் குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்து முடிவு எடுப்பார், ஆனால் குடியரசுத் தலைவர் முடிவே இறுதியானது, இது சரியா தவறா? இதில் தவறானது ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்கிறார்னு சொல்லியிருக்கேன். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வது குடியரசுத் தலைவர் தான், ஆனால் ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் அல்ல, பாராளுமன்றத்தின் பரிந்துரையின் பேரில். அடுத்த கேள்விக்கு போகலாம். 1963 மேற்கொள்ளப்பட்ட எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60 to 62 மாற்றப்பட்டது? விடை 15வது சட்ட திருத்தம், 1963 மேற்கொள்ளப்பட்டது. 114வது சட்ட திருத்த மசோதா 2010 மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒரு பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டது, அது என்னென்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் வயதை 62 to 65 மாற்ற பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த பரிசீலனை இன்னமும் நிலுவையில் உள்ளது, எந்த முடிவும் மேற்கொள்ளப்படவில்லை. உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் ஆளுநர் அல்லது அவரால் நியமிக்கப்படும் நபர். இதே ஒரு கேள்வியை கேட்பாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆளுநர், அவர் இல்லாதப்போ அவரால் நியமிக்கப்படுபவர். நீதிபதிகள் விசாரணை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? விடை 1968. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்கிறார், உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க நடைமுறை பின்பற்றப்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் மற்றும் படிகள் அரசமைப்பின் எவ்வுறுப்பால் குறிப்பிடப்படுகின்றன?
விடை 221. இதுதான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் மற்றும் படிகள் பற்றி குறிப்பிடுகின்றது. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் மற்றும் சலுகைகளை குடியரசுத் தலைவர் நிர்ணயம் செய்கிறார். இது சரியா தவறா? ஆப்ஷன் பி, நிதி நெருக்கடி நிலை காலங்கள் தவிர பதவிக்காலத்தின் போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் மற்றும் சலுகைகள் குறைக்கப்படக்கூடாது. இது சரியா தவறா? ஆப்ஷன் சி, பதவியில் இருக்கும்போது இவர்கள் பெறும் சம்பளம் மற்றும் படிகள் மாநில திரள் நிதியிலிருந்தும் ஓய்வு கால ஊதியம் மத்திய திரள் நிதியிலிருந்தும் வழங்கப்படுகிறது. இது சரியா தவறா? ஆப்ஷன் டி, கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இது சரியா தவறா? கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷன்கள்ல எது தவறு? விடை ஆப்ஷன் ஏ, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் மற்றும் சலுகைகளை குடியரசுத் தலைவர் நிர்ணயம் செய்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன், அது தவறு. நாடாளுமன்றம் தான் நிர்ணயம் செய்கிறது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் தற்போதைய ஊதியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஊதியம் 2.5 லட்சம் ரூபாய். உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஊதியம் 2.25 லட்சம், அதாவது 2.5 லட்சம். விதி 222 படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் இடமாற்றம் குறித்து குடியரசுத் தலைவர் யாருடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்கிறார்? விடை, இந்திய தலைமை நீதிபதியுடன். உயர்நீதிமன்ற அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் இடமாற்றம் குறித்து அவரது ஒப்புதல் தேவையில்லை. யாருடைய ஒப்புதல் என்றால், யார் இடமாற்றம் செய்யப்படுகின்றாரோ அவரது ஒப்புதல் தேவையில்லை. இது அட்வொகேட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் அசோசியேஷன் வர்சஸ் இந்திய யூனியன் வழக்கு 1992 தீர்ப்பு தான் நீங்கள் முன்னாடி பார்த்தது. ஏதேனும் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை தற்காலிக தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் எவ்விதியின்படி நியமனம் செய்கிறார்? விடை 223. காரணம் என்ன? தற்காலிக தலைமை நீதிபதி நியமிக்க காரணம், தலைமை நீதிபதி பதவி வெற்றிடம் ஏற்படும் போது அல்லது தற்காலிக விடுப்பின் போது அல்லது தலைமை நீதிபதியின் உடல்நிலை காரணமாக. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தற்காலிக நீதிபதியாக தலைமை நீதிபதி நியமனம் செய்வார். யாரு? தலைமை நீதிபதி நியமனம் செய்வார். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்விகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் அதிகார வரம்பு பற்றியது. 7 அதிகாரங்கள் உள்ளன. முதல் அதிகாரம், முதல் வழக்கு அல்லது அசல் அதிகார வரம்பு, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். 24வது கேள்வி, உயர்நீதிமன்றம் கீழ்காணும் எவ்வழக்கை முதல் நிலையில் விசாரிப்பதில்லை? நிதி நிறுவன மோசடி வழக்குகளை முதல் நிலையில் விசாரிப்பதில்லை. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளை அது முதல் நிலையில் விசாரிக்கிறது. குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் அமலாக்கம் பற்றிய வழக்குகளை அது முதல் நிலையில் விசாரிக்கிறது. மனித உரிமை மீறல் தொடர்பான வழக்குகளை முதல் நிலையில் விசாரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருமணம், விவாகரத்து, நிறுவன சட்டம் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை அது முதல் நிலையில் விசாரிக்கிறது. உரிமையியல் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றங்களுக்கு மட்டுமே இருந்தன. இவ்வதிகாரம் குற்றவியல் நடைமுறை குறியீடு டேஷின் படி நீக்கப்பட்டது. 1973 படி நீக்கப்பட்டது. சென்னை, பம்பாய், கல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கென நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. அதே வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளன. மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ₹2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும். 2வது அதிகார வரம்பு, நீதி பேராணை அதிகார வரம்பு. உயர்நீதிமன்றங்களின் நீதி பேராணைகளை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு உறுப்பு எது? விடை 226. பின்வரும் கூற்றுகளில் ஒன்று மட்டும் தவறு. அறியது, உயர்நீதிமன்றத்தின் நீதி பேராணை அதிகார வரம்பு உச்சநீதிமன்றத்தை விட பரந்ததாகும். இது சரியா தவறா? ஆப்ஷன் பி, உச்சநீதிமன்றமானது அடிப்படை உரிமைகளுக்கு மட்டுமே நீதி பேராணை பிறப்பிக்கிறது. இது சரியா தவறா? ஆப்ஷன் சி, உயர்நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகள் மற்றும் சட்ட உரிமைகளுக்கு நீதி பேராணைகளை பிறப்பிக்கிறது. இது சரியா தவறா? ஆப்ஷன் டி, ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலிறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை, கருத்து கேட்பு நீதி பேராணை ஆகிய 5 நீதி பேராணைகள் உள்ளன. இது சரியா தவறா? இதில் தவறானது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் என்ன தவறுனா, கருத்து கேட்பு நீதி பேராணைன்னு எதுவும் இல்லை. 5வது நீதி பேராணை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணக்கேட்பு அல்லது தகுதி வினவும் நீதி பேராணை. ஆப்ஷன் ஏ பாருங்க, உயர்நீதிமன்றத்தின் நீதி பேராணை அதிகார வரம்பு உச்சநீதிமன்றத்தின் நீதி பேராணை அதிகார வரம்பை விட பரந்தது, அதை விட பெருசு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
இதை பற்றிய குறிப்புகள் இருக்கு பார்க்கலாம். சட்டப்பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்றே உயர்நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. ஆட்கொணர்வு நீதி பேராணை அதாவது ஹேபியஸ் கார்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் நீதிமன்ற காவலில் வைத்த அதிகாரிக்கோ அரசாங்கத்திற்கோ ஆணை வழங்கி காவலில் வைக்கப்பட்டவரை நீதிமன்றத்தின் முன் கொண்டுவர செய்வதாகும். காவலில் வைக்கப்பட்டது சட்டத்திற்கு புறம்பானது என நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்ற ஆணை மூலம் கைது செய்யப்பட்டவர் விடுவிக்கப்படுவார். கட்டளையுறுத்தும் நீதி பேராணை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றம் இடும் ஆணை இது. ஒரு அரசு அலுவலர் அல்லது ஒரு கழகம் அல்லது மற்ற நிறுவனங்கள் பணியை விரைந்து நிறைவேற்றுமாறு கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்புகிறது. இதனால் தடைப்பட்ட பணிகள் விரைந்து முடிக்கப்படுகின்றன. தடையுறுத்தும் நீதி பேராணைனா என்னென்னு கொடுத்துருக்கேன் படிச்சு பாருங்கள். தகுதி வினவும் நீதி பேராணைனா என்னென்னு கொடுத்துருக்கேன் படிச்சு பாருங்கள். ஆவணக்கேட்பு பேராணை அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்கேன், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு படிச்சு பாருங்கள். அடுத்த பகுதிக்கு போகிறேன். கீழ்காணும் இரு தீர்ப்புகள் வழங்கப்பட்ட வழக்கு எது? ஒன்று, உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் நீதி பேராணையின் வரம்பு அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு ஆகும். நம்பர் 2, நீதி பேராணை பிறப்பிக்கும் அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக பறிக்க இயலாது. இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்ட வழக்கு எது? விடை, சந்திரகுமார் வழக்கு 1997. அடுத்த அதிகார வரம்பு மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? நம்பர் 1, உயர்நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரிக்கின்றன, அதாவது உரிமையியல் குற்றவியல் ரெண்டையும் விசாரிக்கின்றன. இது சரியா தவறா? நம்பர் 2, நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லை. இது சரியா தவறா? விடை, இரண்டும் சரி. 4வது அதிகாரம் மேற்பார்வையிடும் அதிகாரம். உயர்நீதிமன்றங்களின் மேற்பார்வை அதிகார எல்லை பற்றி குறிப்பிடும் விதி எது? விடை, 227. இராணுவ நீதிமன்றங்களைத் தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் பெற்றுள்ளது. பின்வரும் எவ்வதிகாரத்தை உயர்நீதிமன்றம் பெற்றிருக்கிறது? கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்பப் பெறும் அதிகாரம். இந்த அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கா இல்லையா? ஆப்ஷன் பி, பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஓர் ஆணையை வெளியிட செய்தல். இந்த அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கா இல்லையா? ஆப்ஷன் சி, பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரித்தல். விடை, இவை அனைத்தும் ஷெரீப், எழுத்தர்கள், அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவை குறித்து தீர்மானித்தலும் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம்தான். உயர்நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தவும் மேலும் மற்ற அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து உயர்நீதிமன்றம் யாரால் ஆலோசிக்கப்படுகிறது? விடை, ஆளுநரால் ஆலோசிக்கப்படுகிறது. மாவட்ட நீதிபதிகளைத் தவிர மற்ற நீதி பணிகளுக்கு நியமனம் செய்வது குறித்தும் ஆளுநரால் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி, நியமனம், பதவி உயர்வு, விடுமுறை, இடமாற்றம் மற்றும் ஒழுங்கு குறித்து விவரிக்கிறது. சார் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கினை உயர்நீதிமன்றம் விசாரித்து கணிசமான கேள்விகளை கேட்டு குறுக்கு விசாரணை செய்வதால் வழக்கு தாமாகவே முடிவுக்கு வரும் அல்லது வழக்கின் தீர்ப்புடன் மீண்டும் சார் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படும். உச்சநீதிமன்றம் இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துவது போல உயர்நீதிமன்றம் சார்நிலை நீதிமன்றங்களை தனது ஆணையினால் கட்டுப்படுத்துகிறது. உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு சான்றாதாரமாக பாதுகாக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை, ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னு அழைக்கப்படுது. 34வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. நம்பர் 1, நீதி புனராய்வு என்பது மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா அல்லது முரண்பட்டதா என்பதை ஆராய உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஓர் அதிகாரமாகும். இது சரியா தவறா? நம்பர் 2, நீதி புனராய்வு என்ற சொல் அரசியலமைப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது சரியா தவறா? விடை, ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும் சரி. ரெண்டில் என்ன தவறுனா, நீதி புனராய்வு அப்படிங்கிற வார்த்தை அரசியலமைப்பில் பயன்படுத்தப்படவில்லை. உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறும் சட்டப்பிரிவுகள் எவை? விடை, 226 மற்றும் 227. 1976 நிறைவேற்றப்பட்ட எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது மற்றும் தடை செய்தது? விடை, 42வது சட்ட திருத்தம்.
எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 43வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது? விடை 1977 43வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமநீதி கண்ட சோழன் சிலை உள்ளது. நண்பர்களே, மாநில நிர்வாக அமைப்புகள் சம்பந்தமான அனைத்து கேள்விகளையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த தலைப்பிலிருந்து எந்த கேள்விகள் கேட்டாலும் உங்களால் இந்த கேள்விகளில் இருந்தோ அல்லது குறிப்புகள் இருந்தோ விடையளிச்சிட முடியும். மறுபடியும் ஒரு தடவை இந்த மூணு பார்ட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த தேர்வு தலைப்பு நம்ம பார்க்கறது, அதாவது 38வது தேர்வு தலைப்பு, யூனிட் 9 தமிழகத்தில் புவியியல் கூறுகள். அதை நீங்கள் எங்கே படிக்கணும்னா 10th நியூ சோஷியல் சயின்ஸு வால்யூம் 2 யூனிட் 6 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு பாடம். அதில் 6.12 அப்படிங்கிற சாப்டர் மட்டும் விட்டுட்டு மீதி 6.11 சாப்டர் வரைக்கும் படிச்சுடுங்க. புக் இல்லாதவங்களுக்காக அந்த பாடப்பகுதியை PDF லிங்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அடுத்தடுத்த தேர்வுகளை எதிர்கொள்ளுங்க. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய ETW அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.